வெல்கம் டு இஷிதா மீடியா. இன்று ஸ்டார் உங்களோட நிகழ்ச்சியில நம்முடன் கலந்திருப்பவர் ஒரு பிரபல இசைக்கலைஞர், கிட்டார் பிளேயர். இவர் வந்து நிறைய வேர்ல்ட் ஃபேமஸான மியூசிக் ட்ரூப்லாம் நிறைய வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு லட்சுமண் ஸ்ருதி, சாதக பறவைகள் மற்றும் பல பெரிய இசைக்குழுல வாசிட்டு இருக்காரு. வேற யாருன்னு நம்முடைய பிஎஸ் கிட்டாரிஸ்ட் திரு பாஸ்டிலன் அவர்கள். இன்று நம்ம அவர் கூட நிறைய விஷயம் பகிர்ந்துக்க போறோம் இசை சம்பந்தமாக. முக்கியமா பிஎஸ் கிட்டார் பத்தி சில நுணுக்கங்களை நமக்கு சொல்ல போறாரு. நாம நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் பாஸ்டிலன். எப்படி போயிட்டு இருக்க இந்த லாக்டவுன்லாம் உங்களுக்கு? லாக்டவுன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. ஒரு சைட் பார்த்தா ப்ரோக்ராம் போவோம் வருவோம் அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் புது புது விஷயங்களை கத்துக்கிற மாதிரி இருக்குது. கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இது மூலமா நல்லா தெரிய வருது. சோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க மியூசிக் ஃபீல்ட் எப்போ வந்தீங்க? உங்களுடைய இசை பயணம் எப்படி இருந்துச்சு? நான் 2008 சார், 2008 வந்தேன். நான் 2008 வந்து டிவிஎஸ் கம்பெனியில வேலைக்கு வந்தேன், சென்னையில். என்னோட சொந்த ஊர்னா தூத்துக்குடி. டிவிஎஸ் கம்பெனி வேலைக்கு வந்துட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல எல்லாம் அந்த மியூசிக் பேண்ட்ஸ் ஒன்றா நிறைய கேட்கும். போய் சும்மா சும்மா போய் பார்க்கறதுக்காக போவேன். போயிட்டு இருந்தா அப்படியே ஒரு அட்ராக்ஷன் கிடைச்சிது அதுல. ஓகே, இதுல இது நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வேலையே விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுக்கு யாருக்கும் விட்டுட்டு அப்படியே அந்த கிட்டார். அதுல பேஸ் கிட்டார் எப்படி பிடிச்சதுன்னா, அந்த சவுண்டு வந்து ஏதோ ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது. எல்லாருமே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு எடுத்துக்குவாங்க, ஒரு கிட்டார் எடுத்துக்குவாங்க, லீடு கிட்டார் எடுத்துக்குவாங்க. அந்த பேஸுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுங்கிறது. அந்த பேஸ் என்னோட விஷுவல் அதில் போச்சு. அது என்ன சவுண்டு வருது, அது மூலமாக அந்த பேஸ் அதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் அப்படி லைட் லைட்டாக இது பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் சரி அது என்ன விஷயங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்தேன். அப்புறமா கொஞ்சம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிற வாசிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ எப்போ வந்து நீங்க சாதக பறவைகள்ல ஜாயின் பண்ணீங்க? சாதக பறவைகள், சாதக பறவைகள், அப்புறம் லட்சுமண் ஸ்ருதி எல்லாம் எப்போ வாசிக்க ஆரம்பிச்சீங்க? நான் 2010 சார், 2 இயர்ஸ் கேப்ல வந்து கிட்டார் தெரியும், பட் எனக்கு தெரியும் எப்படி வாசிக்கணுங்கிற மெத்தட்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பிரதரு அவங்க கொஞ்சம் சொல்லிக்கலி. ஆக்சுவலி அவர் ஒரு கிட்டாரிஸ்ட், ஆனா அவர் சொல்லித்தர மாட்டாரு. பிரதர் சொல்லித்தர மாட்டார், வார்ன் பிரதர் தான், ஆனா சொல்லி கூட தந்தது கிடையாது. சும்மா வீட்டுல இருக்க அந்த கிட்டாரை எடுத்து எடுத்து பாக்குறது, அதை வச்சுட்டு பார்க்க உடனே சரி நம்மளும் இது பண்ணி வாசிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு லோக்கல் பிராண்ட்ல வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைம்ல வந்து அங்க லட்சுமண் ஸ்ருதி பிளேயர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பார்த்துட்டு வந்து வாசிப்பியா தம்பி, வந்து வாசிக்க வருவீங்களான்னு கேட்டாரு. கண்டிப்பா வராங்கன்னு நம்பர் கொடுத்துட்டு போங்க, நம்பர் வாங்கிட்டு போனாரு. அதுல ஒரு லிங்க் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் டைம் போய் லட்சுமண் ஸ்ருதியில வாசிக்கிறேன். வாசி முடிச்சோன்னே லட்சுமணன் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. உட்காந்து உங்க ஊர் எது, நீங்க எங்க இருந்து வரீங்க, எல்லா டீட்டெயிலும் அவரே கலெக்ட் பண்ணிட்டு என்ன கேட்டு அதுக்கப்புறம் சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க முறையா இசை கத்துக்கிட்டீங்களா, இல்ல ஜஸ்ட் உங்களோட ஹியரிங் நாலேஜ் தானே? வீட்டுல வந்து வாசிப்பாங்க, ஓரளவு தெரியும், பட் ரொம்ப எல்லாம் கிட்டார் வாசிச்சு நான் எடுத்தோடனே வாசிச்சதுலாம் இல்ல. அந்த கிட்டாரே தொட விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு உட்காந்து வாசிட்டு இருப்பேன், பாத்துட்டு இருப்பேன். அப்புறமா இந்த 2 இயர்ஸ்ல எடுத்ததுக்கு அப்புறமா கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஓகே ஓரளவுக்கு தெரிஞ்சுச்சுன்னு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன போலான்னு யோசிச்சுட்டு மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ண போனேன். மியூசிக் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு அங்க மியூசிக் காலேஜ் கிட்டார் எதுவும் கிடையாது, ஒன்னு வோக்கல் இல்ல வயலின் அந்த மாதிரி சப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் எடுக்க முடியும். வயலின் இருக்கும், வீணர் இருக்கும், எல்லாம் அந்த கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருக்கும். சரி அதுல வயலின் எடுத்தேன். வயலின் எடுத்து அதோட நோட்டேஷன்ஸ், அந்த மியூசிக் வேர்ட்ஸ், அந்த இதெல்லாம் எப்படி கிடையாது, கிளாசிக்கல் நோட்டேஷன் அடையார் மியூசிக் காலேஜ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் தான். அதோட ராகம் பேசிஸ் அது எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமா அங்க தெரிஞ்சுக்கிறேன். அங்க தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த நோட்டை வந்து இதுல பிராக்டிஸ் பண்ணுவேன், கிட்டார்ல பிராக்டிஸ் பண்ணுவேன். சோ வயலின்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கிட்டாருக்கு வந்திருக்கீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே, ஃபிங்கரிங் எல்லாம் ஒண்ணா இருக்கும், பட் அது அந்த நோட்ஸ் வந்து இதுக்கும் யூஸ் ஆகும். ஓ ஓகே. சோ அப்ப வந்து பேஸ் கிட்டார் வந்து கிளாசிக்கல் நோட்ஸ் வச்சு வாசிக்கலாம் அப்படி சொல்றீங்க? ஆ எஸ் சார், ஷூர், ஆஃப் கோர்ஸ். நான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பாட்டு நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன நோட்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் நோட்ஸ் தான் இருக்கும்.
வெஸ்டர்ன் நோட்ஸ் வெஸ்டர்ன் நோட்ஸ் கத்துக்கலாம் பட் கம்ஃபர்டபிள்னா எனக்கு இதுதான் சார் கண்டிப்பா சார் பேஸ் கிட்டார் பாட்டுல இப்ப எல்லா பாட்டிலும் பேஸ் கிட்டார் இருக்கும் இந்த நீங்க எந்த ஒரு பாட்டு பேஸ் பேஸ் எடுத்து கேட்டீங்கனாலும் அது ஒரு பேஸ் கிட்டார் கம்பல்சரி இருக்கும் அது பழைய எம்ஜிஆர் சாங்ல இருந்தாலும் அது ஒரு செல்லோ பேஸ் அந்த ஸ்டைல்ல ஒன்னு இருக்கும் ஆமா செல்லோ பேஸ் இருக்கும் கரெக்ட் ஆமா இளையராஜா சாங்ஸ் எடுத்தீங்கனா அதுக்கு ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல் பேஸ் இருக்கும் ரகுமான் சார் அவரோட ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல் பேஸ் கரெக்ட் இதுல அது ஒவ்வொரு பொசிஷன்ல பாத்தீனா அப்போ செல்லோ பேஸ் ஸ்டைல் வந்து அது வந்து எம்ஜிஆர் அந்த எம்எஸ்வி அவங்க இதுல உள்ள ஸ்டைல்ல அந்த செல்லோ பேஸ் ஸ்டைல் நல்லா இருக்கும் இளையராஜா ஸ்டைல் அவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுலயுமே பேஸ் கிட்டார் வந்து டிஃபரெண்டான ஸ்டைல யூஸ் பண்ணி ரொம்ப அதை ஓபன் பண்ணி வெளில காட்டினது வந்து அதுல கண்டிப்பா அது எல்லா அவர் எல்லா பாட்டுலயும் அதுக்கு இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா இப்போ ஒரு ரிதமோட பேட்டர்ன் இருக்குன்னா அந்த ரிதமோட பேட்டர்ன் தான் எல்லாருமே வச்சு பண்ணிருப்பாங்க இவர் அந்த ரிதம் பேட்டர்னுக்கு ஆப்போசிட் பேட்டர்ன் வந்து பேஸ் கிட்டாருக்கு தனியா ஒரு உருவத்தை கொடுத்து அதை இது பண்ணது இளையராஜா அதுக்கு தனியா ஒரு ஸ்டைல் அந்த ரிதம் ஸ்டைல் தனியா இருக்கும் பேஸ் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைல வந்து தனியா கொடுத்தது ராஜா சார் கொடுத்திருந்தாரு அதுல நிறைய பாட்டு நீங்க எடுத்து குட்டி வச்ச மல்லியை முட்டை அந்த பாட்டு எடுத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆமா ஆமா சாரி ஆமா நான் தேடி சொல்றேன் ஆமா ஓபனிங் இது சாரி இப்ப அந்த பொத்தி வச்ச மல்லி மட்டும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ராஜா சாரோட அந்த பேஸ் கிட்டார் எல்லாம் பேஸ் கிட்டார் ட்ராக் எல்லாமே பாத்தீங்கன்னா சாங்கோட அது மாதிரி நிறைய இந்த ஓபனிங் ஸ்டைல்ல இருக்குது அப்புறம் அந்த குட்டி வச்சு மணி மட்டும் பாட்டோட அந்த பேஸ் ட்ராக் மட்டும் கொஞ்சம் வாசிப்பாங்க பாட்டோட போகும்போதே அது தனி ஸ்டைல்ல போயிட்டு இருக்கும் தெரிஞ்சுக்கும் எடுக்க ஆரம்பிக்கும் சார் ஓகே சோ வசன் இப்போ சின்ன சின்ன வணக்கம் வாசிக்காமீங்க பாருங்க ஒரு சில பாட்டுல வந்து லேட்டஸ்ட் வர வர என்ன ஆகும் லூப் எல்லாம் பண்ணும் போது கிடைக்காது
இப்போ இந்த மேல் டாப் பொசிஷன்ல வாசிட்டு இருக்கும் போது இப்போ இந்த ஃபோர் ஸ்ட்ரிங்ஸ் மற்றொரு பொசிஷன் போகணும் அப்படிங்கும் போது வந்து அந்த பொசிஷன் அந்த ஆக்ட் அடுத்த ஆக்ட் கிடைக்காது. ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஃபைவ் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது நம்ம பக்கத்துலயே இருக்கும் அந்த ஸ்ட்ரிங் நம்ம மூவ் பண்றது பக்கத்துல இருக்கும். ராஜா சார் ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா அவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லா ஸ்ட்ரிங்கும் பக்கத்துலதான் இருக்கும். ரொம்ப தள்ளி அந்த போயிட்டு வர்ற மாதிரியே இருக்காது, பக்கத்துலயே இருக்கும். அந்த நோட் வாசிக்கிறது ஃபைவ் ஸ்ட்ரிங்ல ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஃபோர் ஸ்ட்ரிங்கோட ஃபைவ் ஸ்ட்ரிங். ஆமா சார், புரியுது புரியுது. ஓகே ஓகே ஃபைன். சோ இப்போ லீட் கிட்டார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து வேரி பண்றதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரூமென்ட்லாம் இருக்கும் இல்லையா, இன்டர்ஃபேஸ்லாம் வச்சு டிஃபரண்ட் சவுண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி பேஸ் கிட்டார்லயே அந்த மாதிரி இருக்குதா? பேஸ் கிட்டாருக்கு அந்த மாதிரி இல்ல. இப்போ ஒரு சிலது வந்து ஸ்லாப் டோன். ஆக்சுவலி நல்ல கிட்டார் போக போக வந்து லைவ் கிட்டார் தான் சார் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ இந்த கிட்டார் ஒண்ணுமே கிடையாது, ஒரே சிங்கிள் கேபிள் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர கேபிள் மட்டும் தான், வேற எதுவுமே வச்சிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா இதுல ஆக்டிவ் கிட்டாரு பாசிவ் கிட்டார்னு ஒண்ணு வரும், ரெண்டு கிட்டார் வரும், ஆக்டிவ் ஒன்னு பாசிவ் ஒன்னு. இந்த ஆக்டிவ் கிட்டார் வந்து என்ன பண்ணா பின்னாடி வந்து ஒரு பேட்டரி போற மாதிரி இருக்கும், அது ஒரு பூஸ்ட் பண்ணி உள்ளே கொடுக்கும். அந்த அந்த ப்ராசஸர் சவுண்ட் உள்ளே இருக்கும் மேக்சிமம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு செட்டப் அது. ஓகே. சோ அது வந்து இதுல வந்து ஸ்லாப் வாச்சோம்னா நமக்கு ஈஸியா ஸ்லாப் போலாம். ஓகே. ஸ்லாப் டோன் வந்து நம்ம எதுமே ஆட் பண்ண வேண்டியது இல்ல, லைவ் பேஸ் கிட்டார் போட்டு லைவா ஒரு டேஸ்ட் அதோட டேஸ்ட் அழகு. அது அழகு இருக்கு. ஓகே. அதுக்கு மேல நம்ம ஆட் பண்ண பண்ணலாம், பட் அதான் அதுதான் ஆட் பண்ணாலும் அதுதான் வேற சொல்றது வேற எது. ஆமா ஆமா சார். சோ பேஸ் கிட்டார்ல பெரிய ஒன்னு டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு லைவ் பேஸ் கிட்டார் தான். லைவ் நல்லா இருக்கும் அவ்வளவுதான். பேஸ் இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாமே லைவ் ஒன்னு ஸ்லாப் டோன் இருக்கும். ஓகே ஓகே. மெயின் பேஸ் டோன் இருக்கும் இல்லனா மிட் டோன். அந்த மிட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்க ப்ளே பண்ற அந்த பொசிஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பண்ணிடலாம். ஆமா, அது நல்லா தெரிஞ்சிச்சுனா நம்ம இந்த டோன்ல இந்த இடத்துல பொசிஷன்ல வாச்சா ஸ்லாப் வாசிக்கலாம், இந்த பொசிஷன்ல வாச்சா மிட் வாசிக்கலாம், இந்த பொசிஷன்ல லோஸ் வாசிக்கலாம். அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி அந்த இதுல இது பண்றது தான் சார். புரியுது புரியுது. ஓகே சூப்பர். லீட் கிட்டார்ல வந்து நம்ம ப்ராசஸர் அது யூஸ் பண்ணலாம். என்ன டோன் வேணும், ஃபிளாஞ்சர் டோன், ஃபேசர் டோன், அந்த மாதிரி கோரஸ் டோன், அந்த மாதிரி நம்ம இது வேணும். ஓகே ஓகே. சோ லீட் கிட்டார்ல வந்து இந்த நைலான் ஸ்ட்ரிங் ஸ்டீல் ஸ்ட்ரிங்லாம் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த மாதிரி பேஸ் கிட்டாருக்கும் நைலான் ஸ்ட்ரிங் இருக்கா? இல்ல சார், பேஸ் கிட்டார் இருக்கு அந்த மாதிரி இல்ல. கிடையாது கிடையாது. ஆமா, கேஜஸ் இருக்கு, ஸ்ட்ரிங்ஸோட கேஜஸ் இருக்கு, டிஃபரண்ட் டிஃபரண்ட் கேஜஸ் இருக்குது. ஓகே ஓகே. 45 50 அந்த மாதிரி கேஜஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஓகே ஓகே. நம்ம வாசிக்கிறது டோனை பொறுத்து. இப்போ நான் யூஸ் மோஸ்ட்லி 40 யூஸ் பண்ணுவேன். ஓகே 40. ஓகே. அந்த கேஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப் டோன் இல்லாமயோ, ரொம்ப மிட் டோன் இல்ல, ரொம்ப பேஸ் டோன் இல்லாமயோ இருக்கும். இந்த 40 அந்த கொஞ்சம் ஸ்லாப் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதே இந்த ஜாஸ் பேஸ் அந்த மாதிரி வாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 45 அந்த மாதிரி கேஜ் போனீங்கன்னா ஸ்லாப் ஜாஸ் வாசிக்கிறது நல்லா இருக்கும். அந்த டோன் இன்னும் கொஞ்சம் மிட்டர். ஆமா சார், அந்த மாதிரி இது. ஓகே. சோ வர்ஷன், இப்ப நிறைய ப்ரோக்ராம் வச்சிருப்பீங்க இல்லையா, நீங்க நிறைய செலிபிரிட்டி கூட நிறைய வச்சிருப்பீங்க இல்லையா, சோ அதை பத்தி கொஞ்சம் உங்களுடைய அனுபவங்கள். நல்ல சவுண்ட் நாலேஜ் பாத்தீங்கன்னா சார் எஸ்பிபி தான் சார், அவர் தான் எஸ்பிபி சார் தான். அவரு ரிஹர்சல்ல உட்காந்தாலே நமக்குலாம் ஒரு டென்ஷன் இருக்கும். எப்படின்னா அது என்னதான் வாசாலும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆமா. ரெண்டாவது சவுண்ட் வந்து அவரு ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கேசட்ல என்ன இருக்கும் அந்த சவுண்ட் தான் நம்ம கேட்கும். நம்ம நீங்க லைவ்ல வாசிக்கும் போது இப்ப என்னோட சவுண்ட் தான் எனக்கு கேட்கணும், எனக்கு சவுண்ட் தான் கேட்கும், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கீபோர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் அது நமக்கே கேட்காது, நம்ம வாசிச்சாலும் நமக்கு கேட்காது, ஆனா அவரு கேட்கும் அந்த மாதிரி அவரு ஒரு சவுண்ட் நாலேஜ் அவர்கிட்ட தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா நான் ரொம்ப நான் வால்யூம் வச்சு வாசிச்சதான் எனக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியே இவ்வளவு நாள் ஃபீல்ல இருந்தேன். அந்த வால்யூமோட பேலன்ஸ் எப்படி பண்ணணும், அந்த வால்யூமோட பேலன்ஸ் எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேலன்ஸ் வந்து எஸ்பிபி சார் தான் அதுல வந்து அதுல ரொம்ப கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஒரு சாங்லயும் ஒரு ஒரு பேஸ் கிட்டார் பாத்தீங்கன்னா சில பேருக்கு அந்த பேஸ் கிட்டார் வருதுங்கிறதே நமக்கு தெரியாது, ஆனா அது இல்லாம கேட்டோம்னா நல்லா நமக்கு கண்டிப்பா இன்னமும் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கரெக்ட் கரெக்ட்.
அந்த பேலன்சிங் இல்லனா நமக்கு அந்த சாங் வந்து கம்ப்ளீட்னஸ் இருக்காது இல்லையா? கண்டிப்பா சார். நிறைய பேர் இன்னும் பேசிட்டு தெரியாது, இப்ப நிறைய பேர் வாட்ச், நீங்க மட்டும் அங்க ஸ்டேஜில் தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் சூப்பர். சோ இப்போ எஸ்பிபி சார் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ அவர் வந்து அவர் கூட அவர் உங்களை பாராட்டினது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ல உங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் ஏதாவது எஸ்பிபி சாரோட ஏதாவது அனுபவம்? நிறைய இந்த இப்போ கோயம்புத்தூர் சேலம்ல ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் எங்க லோக்கல்ல வாசிச்சதுல அந்த விஷயத்துல பார்த்தோம். அதுல வந்து பொன்மானை பெண்மானை சங்கீதம் பாடிவான ஒரு பாட்டு உண்டு சார். அதுல ஓப்பனிங் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு முடிய பேஸ் தான் போவோம், கிளைட் பேஸ் போயிட்டு இருக்கும். அந்த விஷயத்த திரும்பி திரும்பி பார்த்தாரு, திரும்பி பார்த்துட்டு ஒரு விஷயத்த அந்த விஷயத்துல வந்து ரொம்ப வெரி நைஸ் சொல்லி அவர் எனக்கு அதுவே பயங்கர ஃபீலா இருந்தது. அதுக்கப்புறமா ஆமா ரிகர்சல் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பக்கத்துலயே வந்து நின்றுக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாரு, அந்த இடம் அது இருக்குமா அந்த இடம் இருக்குமா அப்படி பக்கத்துலயே வந்து நின்று கேட்டே இருப்பாரு. பக்கத்துல உட்காந்து நின்று கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் மனோ சாரோட இதுலயும் வச்சிருக்கேன், அவர்கிட்ட நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன், மனோ சார்ட்ட அவர்கிட்ட நிறைய அப்ரிஷியேட் வாங்கியிருக்கேன். அவரோட இது பின்னாடி வச்சு இது சொல்லுவாரு அந்த மாதிரி அவரோட ஸ்டைல். அது ஒரு அவரோட விஷயத்துல நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய. சங்கர் கணேஷ் ஓல்டுனா சங்கர் கணேஷ் சார் அவரோ அவருக்கு நிறைய வாசிச்சிருக்கேன், அவரோட இதுலயும் விஷயத்துலயும் நிறைய வாசிச்சிருக்கேன். அவருக்கு அந்த செல்லோ பேஸ் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ராஜா சார் ஸ்டைலோட அவரோட ஸ்டைல் ஒரு தனி ஒரு ஸ்டைல் உண்டு பேஸ் ஸ்டைல். அந்த அந்த பேஸ் ஸ்டைல் வாசிக்கும் போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி காசு எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு அதுக்காக எனக்கு அந்த அந்த சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த அந்த செல்லோ பேஸ் பேஸ் இல்லையா, அது அது வந்து நீங்க பேஸ் கிட்டார்லயே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்பீங்களா எப்படி அது? ஆமா சார், இதே பேஸ்ல வந்து பேட்டர்ன் நம்ம வாசிட்டு இருக்கும் போது அந்த செல்லோ பேஸ்ங்கிறது அந்த நிக்கி வச்ச அந்த இதுல செல்லோ டும் டும் அந்த 2-4 பேஸ் அந்த டும் அந்த 1-2 பேட்டர்ன் அந்த மாதிரி பேட்டர்ன்ல வாசிப்பாங்க. அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா ஈஸியா வாசிடலாம். இதுல வந்து அஜா சார் அந்த நோட் வாசிக்கிறது தான் கஷ்டம், அந்த காலத்துல செல்லோ பேஸ் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. டோன் உங்களுக்கு அதுல வந்து ரொம்ப அச்சம் என்பது மடமையாடா அதுலாம் அந்த அந்த குதிரை சவுண்ட் ஓடும் சார், அதுல ஒரு போயிட்டே இருக்கும் அந்த அது கூட போயிட்டு இருக்கும் அந்த குதிரை சவுண்ட், அந்த குதிரை ஸ்டெப்புக்கு ஏத்த மாதிரி தும் 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 அதுக்கேத்த மாதிரி போயிட்டு இருக்கும். லாஸ்ட்ல அந்த பின்னாடி என்னென்ன பாட்டு அதுக்குள்ள நோட்டை தனித்தனி, இப்ப நான் என்னோட பேஸ் பொசிஷன் மட்டும் நான் தனியா எடுத்துட்டு போயிருவேன், கீபோர்ட் பிளேயர் அவங்க தனி பிளேயர் அவங்களோட நோட்ஸ் எடுத்துக்குவாங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தர் தனித்தனியா அவங்களோட ஒவ்வொருத்தரோட இதை எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு திருப்பி நாங்கெல்லாம் போய் ரிகர்சல் அன்னைக்கு ஒரு 1 month பிஃபோராகவே ரிகர்சல் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு இப்ப யூஎஸ் ப்ரோக்ராம் லாஸ்ட் டைம் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1 month மேல ரிகர்சல் இருக்கும் இங்க. கம்பல்சரி 1 month இருக்கும். அந்த 1 month காலையிலே போயிருவோம் நாங்க, காலையில போயிட்டு அந்த ஒவ்வொரு நோட்ஸ் அவங்களோட அவங்கவுங்க நோட்ஸ் வச்சிருப்போம்,
அதுல ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த கார்டு வராது. இப்போ இந்த கீபோர்ட் பேர் ஒரு கார்டு எழுதியிருப்பாரு, இன்னொரு கீபோர்ட் பேர் இன்னொரு கார்டு எழுதியிருப்பாரு. நான் ஒரு தனி நோட் அந்த இடத்துல கா நோட் எழுதியிருப்பேன், அவர் கா கிடையாது அந்த இடத்துல தா தான் வரும்பாரு. அப்ப அது ஒரு பெரிய மாத்தி மாத்தி எல்லாமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, இல்ல அது கா தான் இல்ல அது தா தான் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி இது. அது பெரிய போராட்டமா இருக்கும் சார் அது, இந்த ரிகர்சல் டைம்ங்கிறது. புரியுது சார், கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அப்படி இருந்தாதான் இந்த இங்க வந்து அவ்வளவு இதா கொடுக்க முடியும் இல்லையா ப்ரோக்ராம், ஏன்னா ஃபுல் மேனுவல் மேனுவல் ப்ரோக்ராம் இல்லையா. கண்டிப்பா அது கண்டிப்பா சார், அதுக்கு அதான் இங்க இருக்கும்போது சொல்லுவாங்க லட்சுமண் சார் தான் சொல்லுவாரு, நம்ம இவ்வளவு தூரம் அங்க இருந்து போறோம் அப்படிங்கம்னா அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றோம் நம்ம, அவங்க அவ்வளவு தூரம் அவங்க அங்க பே பண்ணி வராங்க, அவங்கவும் பே பண்ணி வர்றது இது பண்ணும்போது நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணி ரிகர்சல் பண்ணுறது. அவர் விடவும் பண்றாரு, நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தா காலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு திருப்பி அங்க இருக்கணும்பாங்க. இந்த மாதிரி திருப்பி சண்டே அந்த சாட்டர்டே சண்டே எந்த டேயும் கிடையாது, எந்த டே வந்தாலும் போய்தான் ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல எனக்கு அந்த அனுபவம் உண்டு, நான் சாதக பறவைல ஒரு 2 இயர்ஸ் பாடிட்டு இருந்தேன். அது மாதிரி விஜய் டிவில ஏர்டெல் சூப்பர் சிங்கர் வாசிச்சிட்டு இருந்தேன் அது தேர்ட் வாசிச்சேன் அது லைவ் அவர் அவங்க பேண்ட் மூலமா போய் வாசிச்சு போயிருந்தேன் அது பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் முந்தினால் ஃபுல் டே ரிகர்சல் இருக்கும் காலையில 7 மணிக்கு போவோம் அந்த கண்டஸ்டன்ட் அந்த டைம் டைம் பிரிச்சு விட்டுருப்பாங்க அந்த டைம்ல கரெக்டா அவங்க வருவாங்க. ஒரிஜினல் ஸ்கேல் இருக்கும் அதுதான் அது வந்து டோட்டலாவே மாறிடும் அது கொஞ்சம் டஃப்பான ரிகர்சல் மாதிரி தான் இருக்கும். அதுவும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இமேஜ் ஸ்கேல்ல இந்த பொசிஷன்ல வாச்சிரலாம், பாட்டுல ஒரிஜினல் பொசிஷன் இந்த பொசிஷன் வச்சு வாச்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டஸ்டன்ட் பாடுறது வந்து பாத்தீங்கன்னா அது பி மேஜர்ல போய் பாடுவாங்க திரும்ப, ஏன்னா அவங்களுக்கு வாய்ஸ் இதா இருக்கும் ரேஞ்ச் போகாம இருக்கும் சம்டைம்ஸ் கீழே இறங்கிப்ப அப்படியே பாடுட்டு இருக்கும், அத உல்டா பண்ணி வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது திருப்பி அந்த போஷன் கீபோர்ட் பிளேயர்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணி வாசிச்சுவாங்க. ஆமா சார், பட் பேஸ் கிட்டார்ல வந்து பண்ண முடியாது இல்லையா. ஆமா, இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ நம்ம லீட் கிட்டார்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிப் போட்டு வாசிப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேல்ஸ் மாத்துறது. சோ அந்த மாதிரி பேஸ் கிட்டார்ல இருக்குங்களா? அது சார், அது லீடு கிட்டாருமே என்ன பொறுத்தல நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எல்லா நோட்டும் கரெக்டா எக்ஸாக்ட் ஆகும் சார். ஒரு சில ஃப்ரெட்ல போட்டாதான் அந்த நோட்டு கரெக்டா ஒழிய, மத்த இப்ப எல்லா ஃப்ரெட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்ல போட்டா அது ஷார்ட் நோட் ஆகிடும், அது அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு சான்சஸ் இல்ல. அதுல நீங்க போயிட்டு கார்ட்ஸ் மாஸ்டர் கார்டு வாசிங்க வேற நோட்டு காட்டும், அதனால அது பேஸ் கிட்டார்ல இல்ல மோஸ்ட் அது யூஸ் பண்ணது கிடையாது சார். அது மாதிரி யூஸ் பண்ண அது சாங் இருந்தா கொஞ்சம் மேல வாசிச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், பிளைனா வாசிக்கலாம். கண்டிப்பா பிளே பண்ற சார் அந்த சாங் இருக்கும் ஒரு காதல் என்பது, அது பாத்தீங்கன்னா அதுல அடிக்கடி விரும்பி வாசிக்கிறது ஒரு காதல் என்பது. அதுல ஒரு பேட்டர்ன் தனி பேட்டர்னா போயிட்டு இருக்கும் சார். அதுல அஞ்சலி அஞ்சலி பாட்டும் அப்புறம் ரகுமான் சொன்ன மலர்களே மலர்களே அதெல்லாம் தனியா சோலோ பேஸ் தனியா இருக்கும். இவர் ஒரு ஸ்டைல் பண்ணாரு அவரோடது அட்வான்ஸ் டோனா இருக்கும்.
நல்ல பொசிஷன், அது எந்த பொசிஷன்ல வாசிச்சா கரெக்டா இருக்கும் அந்த பொசிஷன்ல வாசிக்க மாதிரி இருக்கும். ஆமா புரியுது. ராஜா சார் பாட்டு அப்படி இருக்காது, எல்லாமே ஆஃப் நோட் மேல இருக்கும், ஆஃப் நோட் கீழ இருக்கும், எதுவும் எந்த பாட்டுமே இருக்காது. சோ அது இவர் ரஹ்மான் சார் வாசிக்கிறதுல அது அந்த ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்கும். மலர்களை மலர்களை பாட்டு வரும் சார். தனித்தனி என்ன கேப் கிடைக்கும் வாசிப்பேன். இப்போ ஒரு சில பாட்டுலயும் ஒரிஜினல் நோட்ஸ் இப்ப சம்டைம்ஸ் ஒரு நார்மல் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் ஒரிஜினல் கச்சேரின்னு இருக்குல்ல சார், நார்மல் கச்சேரி எல்லாம் அந்த மாதிரி பண்றோம்னா ஒரிஜினல் நோட்ஸ் வச்சுப்பேன், எனக்கு ஓன் கிரியேஷன்ல கொஞ்சம் வாசிப்பேன். அதுல வந்து அதோட வந்து ஒரு சில அது நல்லா இருக்கும்பாங்க. இந்த ஓன் கிரியேஷன்ல வாசிக்கிறது நம்ம ஓன் ஸ்டைல்ல வாசிக்கிறது. ஆமா அது வந்து இப்போ அந்த அன்பிளக் மியூசிக் எல்லாம் பண்றத நிறைய இதுல அந்த மாதிரி வாசிருக்கேன். பாட்டு மட்டும் அந்த பாட்டு இருக்கும் போலயே அன்பிளக்க வாசிக்கிறது ஓன் கிரியேஷன்ல நிறைய தனித்தனியா வாசிக்கிறது. அது ஒரு ஸ்டைல வாசிருக்கேன். எனக்கு மோஸ்டா சார் எனக்கு ரெக்கார்டிங் இந்த இதோட என்னோட ஸ்டைல் எனக்கு பிடிச்ச ஹாபியா வந்து எடுத்து நான் வந்து எடுத்து பேஷனா வந்து எடுத்து லைவா வாசிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா பேசுறத வந்து பாத்தீங்கன்னா லைவ் பிளேயர் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு கீபோர்டு எடுத்துருவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா எனக்கு நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சோலோ இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிப்பாங்க. நீங்க கிட்டாரிஸ்டா சும்மா தெரியாத ஏதாவது ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போனோம்னா நீங்க கிட்டாரிஸ்ட் தானே ஒரு பாட்டு வாசிங்கம்பாங்க. கேட்பாங்க நிறைய அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த லீட் கிட்டார் சரி எடுக்கலாம் அப்படிங்கறது. ஒரு சாங் வந்து லீட் கிட்டார்ல எங்களுக்கு பிளே பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். ஒரு சில விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு மியூசிக் நம்மளே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒண்ணு மேஜர்ல வாசிப்போம் இல்ல மைனர்ல வாசிப்போம் இல்ல ஏதாவது ஒரு நோட்டு வேணா இடையில ஆட் பண்ணிருப்போம், மேஜர் நோட்டு மைனர் நோட்டு ஆட் பண்ணிருப்போம். அதுல ரொம்ப பிடிச்ச பாட்டு பல்லவியே மைனர்ல வச்சுட்டு சரணத்தை மேஜர்ல வச்சிருப்பாரு சார். நிறைய பாட்டு பண்ணிருப்பாரு அதுல ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு சில பாட்டு பேரை சொல்லவா இது அந்த பாட்டு அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பல்லவி ஃபுல்லா மேஜர் மைனர்ல இருக்கும். ஆமா சார். சரணம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேஜர்ல இருக்கும் சார். அது அது அந்த அந்த அது அந்த ஞானம் எப்படி கம்போஸ் பண்ண வராது
ஆமா கண்டிப்பா. ஏன்னா ஆக்சுவலா வந்து அந்த மைனர் மேஜர் வந்து இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, மைனர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சோகமான ஒரு 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 இதை கொடுக்கும், மூட கொடுக்கும். மேஜர் வந்து கொஞ்சம் சந்தோஷமான மூட கொடுக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அது உண்மையா? ஆமா சார், அது ஒரு விஷயம் தான் சார். அதுவும் அந்த ஒரு மெலோடியா கொண்டு போனோம்னா அந்த மைனர் ரூட் தான் அது செட் ஆகும். கரெக்ட். கொஞ்சம் பட் ஆனா அது நம்ம நம்ம யூஸ் பண்றது தான். நம்ம அந்த நோட்டை எப்படி கொண்டு போய் கொடுக்குறோமோ அதுதான ஒழிய வந்து ரொம்ப அதுக்குன்னு எக்ஸாக்டா வந்து மைனர்ல தான் கொடுக்கலாம், மேஜர்ல தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டா இல்ல. ஓகே ஓகே. அந்த ராகத்தை பேஸ் பண்ணி இருக்கு, ராக பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது தான். இப்ப மைனர் மேஜர் மிக்ஸ் பண்ணியே வச்சு வாச்சிடலாம். இப்போ கண்ணான கண்டை பாட்டுலாம் வந்தது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைனர் மேஜர் மிக்ஸ் தான் இருக்கும். மிக்ஸ். ஆமா ஆமா. மேஜர் தான் பாட்டு, மேஜர் தான் பாட்டு. ஓகே. சூப்பர் சூப்பர். நைஸ் நைஸ். இது வாசிப்பீங்களா அம்பர்ஷன்? நீங்க தெண்டல் வந்து என்னை தொடும் அந்த ஓபனிங் அந்த வீண பீட்டா? இல்ல சார், நான் ட்ரை பண்ணேன். நான் சும்மா இது வந்து இப்போ மெலோடி எடுத்து வாசிக்கிறதா சார் வாசி வாசிருக்கேன். பிட்டா வாசினா இளைய நிலா பாட்டுல அந்த பிஜிஎம் வந்து அது அது வாசிக்காம அது அடுத்து அதுதான் அடுத்து கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு அந்த மைனர் ஸ்கேல். இது ஃபுல்லா மைனர் ரூட்ல தான் சார் வச்சு வச்சு மைனர் ரூட்ல ஒரே ஒரு நோட் தான் மாத்தி இருக்கோம். அதுல அது ஒரு இடத்துல மட்டும் நம்ம சரணத்துல மட்டும் வரும். சோ பாஷன், உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது பேசிட்டாங்கல, ஒரு சாங்கோட சேர்ந்து வாசிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் வாசிக்காமீங்க? சாங்கோட சேர்ந்து வாசிக்கிறது சின்ன சின்ன வண்ணவியல் பாட்டு சார். நான் கண்டிப்பா இது முடியும் போது லாஸ்ட்ல நான் அது கண்டிப்பா அது பாட்டோட ஃபுல்லா வாசி காட்டிடுறேன் சார். கண்டிப்பா நார்மலா கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நிறைய பாட்டுல, நிறைய இந்த தங்கச்சங்கிலி பாட்டுல நிறைய அது பக்கா சோலோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அது பாட்டோட மேல போகும்போது அது ஒரு தனி ஸ்டைல் கொடுத்துருப்பாரு. கிளைட் ஸ்டைல கூட ஒரு சில இப்போ இந்த கோடை கால காற்றை பாட்டிங்களா, ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா கோடை கால அது ஓப்பனிங் அந்த அக்காடின் பீட் வர்றதுக்கு அப்புறமா இருக்கும். அதுக்கு அடுத்தாலே பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா கிளைட் வித்தியாசமா கிரியேட் பண்ணி கொடுத்திருப்பாரு அந்த பாட்டுல. கொடியிலே பாட்டுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரா இருக்கும். அந்த பாட்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா.
நீங்க பாடுவீங்களா சார் அதுல? நான் பாடுவேன், பட் ஆனா இப்போ சேர்ந்து பாடினா லேக் ஆகாம இருக்குமா தெரியல. இன்டர்நெட்ல சில ட்ரை பண்ணலாம். ஒருத்தன் பாட சொல்றானா? இல்லங்க எனக்கு பாட தெரியாது, எனக்கு பாட்டு வராது அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை வாசிப்பாங்க, ஒரு கீர்த்தனையோ ஒரு ஏதோ ஒரு ரூட் ஒன்று சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை. இது வந்து சவுண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த சவுண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கிட்டார்ல வந்து நமக்கு அந்த ஃபிங்கர் ப்ராக்டிஸ், நார்மலாக ஒரு ஃபிங்கர் ப்ராக்டிஸ், அந்த ஃபிங்கர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் அது வேணா யாராவது வாசிக்கிறத பார்த்து இந்த பாட்டில் உள்ள கேட்டு வேணா தெரிஞ்சுக்கலாம். சொல்லி கொடுக்கணும்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் இதுதான், சொல்லி கொடுத்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த வேணா பாக்கலாம் ஒளி, அதை வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சொல்லி கொடுத்து பேஸ் கிட்டாருக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் சொல்லுவேன். கண்டிப்பா எல்லா இசை கருவிகளுமே அப்படிதான். நான் என்னை பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹியரிங் நாலேஜ் இருக்கணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அதில் அதை வந்து அவங்க எப்படி அதை வந்து யூட்டிலைஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய இது இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா 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 பாட்டுக்கு கொண்டு போய் அதை போய் வச்சு வாசிக்கிறதுங்கிறது வந்து அது தனிப்பட்ட அந்த சவுண்டிங் நாலேஜ் தான் சார். அது ஓகே ஓகே புரியுது புரியுது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகே சூப்பர். சோ பர்ஸ்ட் நீங்க இப்ப இன்ஷியலா சொன்னீங்க ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்ல உங்க அண்ணனும் கிட்டார் வாசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எப்படி, நீங்க இசை குடும்பமா வீட்டுல எல்லாரும்? இல்ல சார், அண்ணா வந்து அவர் வந்து இப்ப போலீஸா இருக்காரு, அவர் வந்து எஸ்பிசிஐடி கிரைம் போலீஸா இருக்காரு இங்க சென்னையில. ஓ அப்படியா? ஓகே ஆமா. அவரு வந்து கிட்ட அவர் காலேஜ் டைம்ல அவர் எடுத்தாரு, எடுத்து வாசிச்சிருப்பாரு, கொஞ்சம் வாசிச்சுட்டு அவ்வளவு அவரோட வாசிப்பாரு. இது பண்ணுவாரு வழியே அந்த கிட்டார் கூட தொட கூட விட மாட்டாரு, தொட்டு எல்லாம் பார்த்து அது பாப்போம், அதை வந்து வாசிப்போமா இப்போ அவர் இல்லாத டைம் எடுத்து வாசிப்போமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அவர் இல்லாத டைம்ல கொஞ்சம் எடுத்து வாசிப்பேன். என்ன வாசிக்கிறாரு அவரும் பேசிக்கார் வாசிக்கிறது அவரும் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருப்போம் இந்த படி வாசிப்பார்.
கிட்டத்தட்ட ஒரு 2000 பாட்டுக்கு மேல வச்சு நோட்ஸ் எழுதி வச்சு அந்த டைம்ல வந்து வாசிக்கிறதுக்குள்ள இது வந்து அதுல வளர்த்துக்கிட்டேன். லைவ் பிளேயர்ஸ் சென்னையில கம்மி தான் சார், லைவ் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி தான், பேசிக் பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. நானும் ஒரு சில நோட்ஸ் எழுதுவேன், தெரியாத ஒரு சில விஷயத்த வந்து சீனியர் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு அவங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கோ, அவங்ககிட்ட நம்ம ஒரு நோட் எழுதி காமிப்பேன், அவங்க ஓகேவா என்னன்னு சொல்லுவாங்க, அது மாத்த முடியல இல்ல கரெக்டா இருக்குன்னு அந்த இடத்துல அப்படியே வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதே மாதிரி அவங்க புதுசா ஏதாவது ஒரு பாட்டு எடுக்காத பாட்டை நான் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், அவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இது படி கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சாங் வந்து ஃபுல்லா ப்ளே பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் ப்ளே பண்ணிக்காதீங்க வாசிலன். கண்டிப்பா சாங்கோட சேர்ந்து. கண்டிப்பா சார். வாசிலன், இப்போ நீங்க ஒரு சாங் வாசிக்காமனு சொன்னீங்க இல்லையா, அந்த அஞ்சலி அஞ்சலி படத்துல இருந்து அஞ்சலி சாங், சோ அதை கொஞ்சம் எங்களுக்காக வாசிக்காமீங்க. Anjali 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 inna kanmani 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 anjali 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 minnum minnini minnini minnini. Very nice, excellent Vasikan, super ah irundhathu. Thank you sir. அந்த சாங்கோட இந்த இவ்வளவு ஒர்க் இருக்கு அந்த பேஸ் கிட்டார்ல அப்படிங்கிறது தெரியுது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது பாஷ்கரன். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. இந்த அதாவது சாங்க்கு வந்து ஒரு ஜீவனே வந்து இந்த பேஸ் கிட்டார், பேஸ் கிட்டார் தான். பட் அந்த இந்த இந்த சாங்ல வந்து அது ரொம்பவுமே அழகா படிப்பாரு ராஜா சார், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. இந்த செகண்ட் பீரியட்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்குல்ல அந்த பேஸ், ஆமா சார் ஸ்லைட் நோட்ஸ், அது செமையா இருந்தது. இந்த சாங் கொடுத்திருப்பாரு சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். நிறைய பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு எடுக்கலாம் காலையில 6 மணி ஆயிடும், 6 மணிக்கு ரஹ்மான் சார் இதுல இந்த மலர்களே மலர்களே சாங் அதுல ஒரு பேட்டர்ன் ஒண்ணு கொடுத்திருப்பாரு. Who's the hero அந்த சாங் கூட, Who's the hero அது கூட, அது வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்குங்களா, அது ஃபுல்லா வெஸ்டர்ன் ஸ்டைல், ஃபுல்லா லூப் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே இதா சார், பாட்டு ஸ்டார்டிங்ல அதான் போவும் சரணத்துல அதான் போவும் லாஸ்ட் இந்த ரெண்டு ட்ரம் அது ஃபுல்லா அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன், அது அது மாதிரி போவும். Who's the hero, who's the hero, காக்க வந்த பாதியாரோ, காக்க வந்த பாட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாட்டில் வந்து வேற இடையில ஒரு ரொம்ப ரேராக தான் மாறும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு முடியும் அந்த லூப் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கு சார், அதுல பேஸ்ல வந்து கண்டிப்பா கண்டிப்பா இது டபுள் பேஸ் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு இந்த சாங். ஆமா சார், ஆமா சார், அது ஃபுல் அண்ட் பேஸ் வாக் பேஸும் பாங்க சார், அது வந்து அது பாட்டில் வாக் பண்ணி போயிட்டே இருக்கும். ஆமா ஆமா ஆமா, இந்த ரோ ஜாக் அண்ட் ரோல் அந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போறதா அது ஒரு பேஸ். ஓகே மாஸ்டர், இது க்ளீ கிட்டார்ல வந்து ஏதாவது ஒரு சாங் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ராஜா சாங், இதோட ஏதாவது ஒரு சாங் வாசிக்காமீங்க கொஞ்சம். கண்டிப்பா வாசிக்கிற சார். ஓகே
ஒரு நோட்டு கூட மாறியும் வராது, ஆமா ஆமா ஆமா, அந்த ஸ்வரமும் மாறாது.
அந்த அளவுக்கு கரெக்டா அந்த பாட்டு வாசிக்க ரொம்ப இதுவா இருக்கு சார். ஏன்னா ஒண்ணு இந்த பாட்டும் இந்த பாட்டை யோசனை அந்த பாட்டு வாசிச்சிடும், அந்த பாட்டு யோசனை இந்த பாட்டு வாசிச்சிடும். அந்த பாட்டு ரொம்ப நைஸ் நைஸ் ரொம்ப இது சூப்பரா இருக்கு சூப்பரா வாசிச்சிருக்கு. நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க ஊரு கண்டிப்பா வருவோம் சார், திரும்பவும் கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் சார்.